ம மனோன்மணியம் சந்திரா யுனிவர்சிட்டியில அந்த மூணு சதவீதம் ஊடுக்கீடு கொடுத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா பதினஞ்சு போஸ்ட்டையும் அருந்து இருக்க ஒதுக்கினான் பாரதிய அருவிசிட்டியில பதினஞ்சு போஸ்ட்டும் அவங்ககிட்ட கொடுத்தான் திருவள்ளூர் யூனிவர்சிட்டிலேயும் கொடுத்தான் சென்னையிலேயும் கொடுத்தான் உள்ளே இதுக்குன்னா மூணு பெர்சென்ட் அல்ல எல்லாம் முதல்ல வந்த பதினெட்டு பெருந்தான் மூணை தனியாக ஒதுக்கி வச்சிடணும் எடுத்து வச்சிடணும் எப்படி பிகாம் ஷீட்டு எம்காம் சீட்டு அல்ல ஆர்ட்ஸ் காலேஜ்ல வருதுன்னா முதல்ல பத்து சீட்னா அந்த மூணு சீட் எடுத்து வச்சிடணும் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஏழு சீட்டில் காமன்லையும் போய்க்கலாம் எசிக்கு ஒன்றுக்குற அடுத்த பதினஞ்சு பெர்செண்ட்டுக்குள்ளேயும் அவங்க வந்துக்கலாம் இப்படி எங்காவது இடஒதுக்கீடு உலகத்தில் உண்டாப்பா தாப்பா கருணாநிதி குடும்பம் செஞ்சாங்க இவங்க தான் தான் கருணா குடும்பம் தான் மூணு ஆறாக்கங்குறாரு தளபதி எப்படி மூனை ஆறாக்க விடுவீங்களா இல்லை அந்த பொசிஷனுக்கு வரவாது விடுவீங்களா விடக்கூடாது அதான் முடிவார்க்கும் அவர்கள்தான் வலிந்து திணிக்கிறார்கள் அவர்களுக்கு மொழி பாசம் அவர்களுக்கு மொழி பாசம் வேறொன்றும் இல்லை அவர்களோடு வந்தவர்கள் வந்தவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய சொத்தை சூறையாட விரும்புகிறார்கள் ஆனால் தேவேந்திரர்களை எழுச்சி கண்ட பிறகு அதுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது அன்பு சகோதரரே எனவே எல்லா விதத்திலையும் சில பேர் வந்து இடஒதுக்கீட்டுனால பலன் சொல்றீங்க இடஒதுக்கீடுனால் எந்த பலனும் இல்லை மாறாக ஒரு கடை வைக்க முடியல ஒரு பிஸ்னஸ் தொடங்க முடியல ஒரு அலுவலகத்தில் வந்து ஒரு மரியாதை இல்லை ஒரு குடி தண்ணீர் பிரச்சனை சால்வ் ஆகலை ஒரு பட்டா கிடைக்கிறது கிடையாது எல்லாமே அதிகாரிகள் உட்பட எல்லாருடைய மனத்திலேயும் ஒரு ஏன்டி தலித்து சைக் அதைய திராவிட கட்சிகள் அப்படியே மெல்ல மெல்ல விதைச்சு தான் சாதிய நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எப்படி சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள் காங்கிரஸ் கட்சி கட்சி பிராமணர்களுக்கான கட்சி மேல் தட்டு வர்க்கத்துக்கான கட்சி என்று சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்தீர்கள் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தாறு திமுக ஆட்சியில இருந்தீர்கள் தொண்ணூத்தி ஒன்று இரண்டாண்டு காலம் ஆட்சியில் இருந்தீர்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இருந்தீர்கள் பதினோரு பதினாறு பதினாறு வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஆரியம்தான் எதிரி திராவிடர்களெல்லாம் ஒன்று என்று அதுதான் உங்களுடைய கொள்கையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தமிழ் சாதிகள் அனைவரையும் ஒரே பிணைப்பிலே கொண்டு வந்திருக்க வேண்டும் அல்லவா நாடாரையும் தேவேந்திரையும் முக்குலத்தோரையும் எல்லா சாதிகளுக்கும் ஒரே சமத்துவமான முறையில நீங்கள் எல்லாருக்கும் வளர்த்திருக்க வேண்டும் வளர்த்தீர்களா ஆட்சிக்கு வந்த என்ன செய்தார் தியாகி இமானுவேல் சேகரன் சம தீண்டாமை ஒளிய வேண்டும் என்று இமானுவேல் சேகரன் யார் குற்றம் சுமத்தப்படுகிறார்களோ மதுரையிலே அவர்களுக்கு ஆளு அல்ல வானுரஸலை அமைத்துக் கொடுக்கிறார் கருணா கொடுத்தார் கருணாநிதி மூன்று கல்லூரிகளையும் கமுதியிலே உசுரம்பட்டியிலே மேலர் மூன்று கல்லூரிகளை சாதியினுடைய பெயரால் அமைத்துக் கொடுத்தார் நீங்கள் செய்து அத்தனையும் குற்றம் தமிழ்நாட்டில் யாராவது குடும்பம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது திமுக குடும்பம் அது கருணாநுடைய குடும்பம் என்பதை நேரத்தில் உங்களால் இந்த சமுதாயம் மிகப்பெரிய பாதிப்புக்காளாயிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கொடியங்குளம் சம்பவத்துக்கு பிறகு தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பலையாக ஜெயலலிதா அவர்களுக்கு அதிர்ப்பு அதை ஏற்பட்டது அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் அந்த மக்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் தளபதி சுந்தரலிங்கத்தினுடைய பெயரிலே போக்குவரத்து கழகம் என்று அமையும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தார் தேர்தல் அறிவிப்புகள் வந்தது கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தவுடன் அதை அமல்படுத்த முடியாமல் போய் தொண்ணூத்தி ஆறிலே நாம் கொட்டப்படாத நாம் வெற்றி பெற்றோம் திமுக தேர்தலாவுக்கு எதிரான அலையை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சிக்கு வந்தார்கள் மே மாதம் தேர்தல் முடிந்தது மூன்று முறை சட்டமன்றத்திலே கேட்டேன் தளபதி பெயரிலே அறிவிக்கப்பட்ட போக்குவரத்து கழகம் என்ன ஆயிற்று என்று அவர் பதில் சொல்லவே இல்லை ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளாக சுந்தரலிங்கத்தினுடைய பெயரில் போக்குவரத்து கழகம் அமையவில்லை என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் எந்த போக்குவரத்து கழகமும் ஓடாது என்று சொன்னேன் பெயரை ஒப்புக்கு வைத்தார்கள் எப்படி வைத்தார் அந்த பெயர் ஒப்புக்காக அமைக்கப்பட்டார் ஒரு போக்குவரத்து கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரு அமைச்சர் வர வேண்டும் அவர்கள் வந்து துபைக்கி எடுக்க வேண்டும் ஆனால் ஒரு மேனேஜர் கூட வரவில்லை வெறும் சுந்தர்லிங்கம் போக்குவரத்து கழகம் என்று மட்டும் பேருந்திரை எழுதி அனுப்பிவிட்டார் பார்த்தார்கள் எதிரிகள் எப்பொழுது நம்முடைய அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகள் வந்தார்கள் உடனடியாக கலவரம் செய்தார்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு ஏன் இவர் வந்து இவருக்கு தெரியாதா காவல்துறையை வைத்து இராணுவத்தை வைத்து இப்படி வந்து அடக்கி ஒரு எளிய மக்களுக்காக இந்த மண்ணுடைய மூத்த குடிமக்களுக்காக அவருடைய அடையாளத்துக்காக ஒன்று ஒரே ஒரு அடையாளத்தை மட்டும் கொடுப்பதற்கு சுந்தரலிங்கத்தினுடைய பெயரிலே போக்குவரத்து கழகம் அமைக்கிறோம் இதை எதிர்க்கக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை அவர் அறிக்கை கொடுக்கவில்லை மாறாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லா போக்குவரத்து கழகத்துடைய பெயரையும் நீக்கினார் எவ்வளவு பெரிய அநீதி அந்த போக்குவரத்து கழகத்துடைய பெயர் எடுப்பதற்கு முன்பாக ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் நான் கேட்டேன் இந்த சமுதாயத்திலே அடையாளம் கூட்டக்கூடிய அளவுக்கு பெரிய தலைவர்கள் அதிகமாக இல்லை இமானிவேல் ஒருவர் உண்டு தலைவர் சுந்தரலிங்கம் உண்டு

சுந்தர்லிங்கத்தினுடைய பெயரில் போக்குவரத்து கூட கூடாது என்பதற்காக எல்லா பெயர்களையும் நீக்குவதற்கு தீர்மானம் போட்டார் இதுதான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நமக்கு அவர்கள்தான் திருச்சியிலேயும் தஞ்சையிலேயும் கரூர்லேயும் உங்களுடைய வாக்குகளை அள்ளிக்கொண்டு போகிறார்கள் நான் நம்முடைய சகோதரர் ஐயர் அவர்களை கிருஷ்ணராயபுரத்தில் நிறுத்தினேன் வேட்பாளராக நிறுத்தினேன் என்ன நடந்தது கிருஷ்ணராயபுரத்தில் ஆயிரக்கணக்கான தேவேந்திர இருக்கிறார்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்தனாலே ஐயர் பெற்றிருக்க முடியும் ஆனால் நம்முடைய தேவேந்திர வேளார்கள் வேறொரு கட்சியாக இருந்தார் எனவே இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நாம் உணர வேண்டும் நம்முடைய சக்தி என்ன என்பதை உணர வேண்டும் தேவேந்திர வேளாட அடையாள மீட்பு என்பது பெரும் வைப்பதே மட்டுமில்லை நீங்கள் ஒவ்வொருவரும் அரசராக மாற வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புவேன் உள்ளத்திலே நெஞ்சம் பெருமிதம் இருக்க வேண்டும் நான் யாருக்கும் அடிமை கிடையாது நான் மூன்றாதர குடி அல்ல எந்த எந்த என்ன அதனால் சலுகைகள் கிடைக்கும் என்றாலும் கூட நான் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் தனி குறிந்து செல்லக்கூடாது மறைத்து சொல்லக்கூடாது நாங்கள் தேவேந்திர வேளாளர்கள் எங்களை தபதலாக ஆங்கிலருடைய காலத்தில் இந்த பட்டியலை சேர்த்து விட்டார்கள் நாங்கள் வேளாண் குடி உயரகுடி உழவர் குடி என்று நெஞ்சையை உமர்த்தி சொல்லுங்கள் ஒருவேளை அதனால் உங்களுக்கு சிறிய பாதிப்பு வந்தால் கூட அதை தாங்கிக் கொள்ளுங்கள் எந்த நேரத்திலும் தன்மானத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்